ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேசிக்கான டிராயிங் எக்ஸசைசஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ நம்ம பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம், நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு வந்து யோகா பண்ணுறோம், பட் ஒரு ஒவ்வொரு ஸ்கில் செட்டுக்குமே ஒரு வந்து ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் அண்ட் தென் எக்ஸசைஸ் மஸ்ட் இருக்கும். டிராயிங்க்கான பேசிக் எக்ஸசைஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நான் வரைகிற மாதிரியான ஸ்ட்ரோக்ஸை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நான் ஒரு விஷயம் இப்போ ஓவல் சொல்கிறேன், இல்லை ஒரு சர்க்கிள் சொல்கிறேன், ஒரு ஸ்கொயர் சொல்கிறேன், அதை ஈஸியாக நான் போடுறத உங்களாலேயும் அதே மாதிரி போட முடியும். ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு புஷப் போடுறோம், புஷப் போட முடியல அப்படின்னா ஒரு சில செட் ஆஃப் ஈஸியான எக்ஸசைசஸ் பண்ணி நம்ம புஷப் அச்சீவ் பண்ணுற மாதிரி, அதாவது வால் புஷப் பண்ணி நம்மளால் வந்து ஸோ நார்மல் புஷப் பண்ணுற மாதிரியான சிம்பிள் அண்ட் ஈஸி எக்ஸசைசஸ், நீங்கள் எல்லாருமே பண்ணுற மாதிரியான எக்ஸசைசஸை வெறும் இந்த மூணு ஏ ஃபோர் ஷீட்டை வச்சு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஷீட் வந்து சின்ன வயசுலேருந்து ஏ ஃபோர் ஷீட் ஏ ஃபோர் ஷீட்டுன்னு சொல்லி இந்த ஷீட்டோட பேர் ஏ ஃபோர் ஷீட்டுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்படி கிடையாது. ஸோ இந்த ஷீட்டோட பேர் வேறு, இதோட சைஸ் தான் ஏ ஃபோர். அதாவது இதோட சைஸ், இதோட டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 12x8 inches, அந்த டைமென்ஷனோட பேர் தான் A4. ஸோ இதே வந்து ரெண்டு இருந்தால் A3 வரும், இந்த ரெண்டு A3 சேர்ந்தால் A2 வரும், ரெண்டு A2 சேர்ந்தால் A1 வரும், ரெண்டு A1 சேர்ந்தால் A0 வரும். ஆக்சுவலி இந்த பேப்பரோட சைஸஸை தான் வந்து இவங்க வந்து ஒரு ஒரு பேரில் வந்து சொல்லியிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சதே நான் வந்து என்னோடய காலேஜ் தேர்ட் இயரில் தான் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ தெரிய வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம், டிராயிங் எக்ஸசைசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு மூணு ஏ ஃபோர் ஷீட் இல்லைனா ஒரு நார்மல் அன்ரூல்டு நோட் புக் லாங் சைஸ் எடுத்துக்கோங்க. மூணு பேஜ் போதும். அதில் ஒரு நாளைக்கான எக்ஸசைசஸ் நான் சொல்கிறேன். ஒரு பென்சில், இதை ஷார்ப் பண்ணிக்கலாம் இல்லை பிளெண்ட் பண்ணிக்கலாம், பிளெண்ட் எட்ஜாகவும் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கிறேன். எப்போவுமே வந்து ஒரு லைனை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டாட், இந்த டாட்லேருந்து எமர்ஜ் ஆகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இது ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ இந்த லைனை நம்ம எப்படி டிராயிங்காக ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம எப்படி அதை போடணும் அப்படின்னா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து அந்த லைனை போடணும். இந்த லைனை இப்படி போடாமல் நீங்கள் வந்து ஸோ இப்படி தயங்கி தயங்கி பொறுமையாக கையை எடுத்து எடுத்து போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ மிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்னும் டிராயிங் எக்ஸசைஸ் தேவைன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை போடும்போது கான்ஃபிடெண்ட்டாக நம்மளோட சின்ன லைனாக இருந்தால் விரிஸ்ட்டை யூஸ் பண்ணி இப்படி லைன்ஸ் போடணும். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஒரு பெரிய லைனாக போடுறோம் அப்படின்னா இந்த விரிஸ்ட்டை லாக் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த எல்போவை யூஸ் பண்ணி நம்ம லைன் போடணும். ஸோ இதை நான் எக்ஸசைசஸ்க்கு உங்களுக்கு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் போடுங்க, அதாவது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இதை ஒட்டிக்கலாம். இந்த ஸ்கொயர் பாக்ஸை வந்து கை எடுக்காமல் போடுங்க, இல்லை கை எடுத்தும் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ஒரு நாலு பாக்ஸ், இல்லை நாலுலேருந்து ஒரு ஆறு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து ஹாரிசான்டல் லைன், கை எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். அதாவது ஒரு லைனை கை எடுக்காமல் போடணும். இப்போ இப்படி பார்த்தீங்களா, இந்த மாதிரி போடக்கூடாது, பேட்சியாக. இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, ஃப்ரம் இந்த லெஃப்ட் கார்னர்லேருந்து ரைட் கார்னர் டைரெக்டாக ஒரே லைனாக போடணும், ஸ்ட்ரெயிட்டாக போடணும். வித் உங்களோட விரிஸ்ட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நின்றோம். ஸோ அதனால் அதை போடாதீங்க. ஹேர் ஸ்ட்ராண்டுக்கெலாம் நம்ம அப்படி போடலாம். இதுக்கு வந்து இந்த எல்போவை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லைனை போடுங்க. ஸோ உங்களால் ஈஸியாக அந்த ஸ்ட்ரெயிட் லைனை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்து லெஃப்ட் டு ரைட் போட்டிருக்கோம், இதில் ரைட் டு லெஃப்ட் போடுங்க. எதுக்கு இந்த பாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாகவே இப்படி போடலாம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கண்ட்ரோல் வராது, அதாவது பிரேக் மாதிரி ஆக்சலேட்டர் அமுக்கிற அளவுக்கு பிரேக் இருக்கணும்ல, அதே மாதிரி கரெக்டாக இதை கையை கொண்டு போய் இங்கே நிறுத்தணும். ஸோ அதுக்கான கண்ட்ரோலும் வரணும், அதனால தான் நம்ம வந்து இதை போடுறோம். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் மஸ்ட். ஏன்னா வந்து ரைட்டை வரைகிறவங்களுக்கு ஒரு சில டைம்ஸ் வந்து லெஃப்ட் ஐயே வரையும் போது ப்ரொபோர்ஷனாகவோ இல்லைனா அந்த லைன் வந்து கரெக்டாக அவங்களால போட முடியாமல் போகும். அதுக்கு வந்து இந்த மசில் இம்பேலன்ஸ் மாதிரி, ஒரு சைடு வந்து வெயிட் 10 kg தூக்க முடியுதா, இங்கே ஒரு 7.5 தான் தூக்க முடியுங்கிற மாதிரி ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அங்கே எக்ஸ்ட்ரா ரெப் ரெண்டு போடுற மாதிரி நீங்கள் ரைட் டு லெஃப்டை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி டாப் டு பாட்டம் வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ நான் இதில் எப்படி போடணும் அதே மாதிரியே நீங்கள் டெய்லி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஸோ இங்கே வந்து பாட்டம் டு டாப் வந்து அதே வெர்டிக்கல் லைன்ஸை வந்து போடுங்க. உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். டாப் டு பாட்டம் போட்டதை விட பாட்டம் டு டாப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது. ஏன்னா நம்ம நிறைய டைம் அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டோம். நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம வரையும் போது ஸோ இப்படி பேப்பரை திருப்பி திருப்பி நம்ம கம்ஃபர்ட்டாக எந்த சைடு லைன் போடுவோமோ அந்த சைடு பேப்பரை திருப்பி வச்சு வரைஞ்சிக்குவோம். பட் இதே கேன்வாஸில் நம்ம வரையும் போதோ இல்லைனா ஒரு ஒரு ஆர்ட்டை ஷோகேஸ் பண்ணும்போதோ, லைக் டைரெக்டாக கேன்வாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரையும் போது அவ்வளோ சௌகரியமாக நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம கையை எவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறோமோ இன்னும் நிறையா மாதிரியான லைன்ஸை ரொம்ப ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் டெய்லி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹாரிசான்டல் அண்ட் வேர்டிக்கல் லைன்ஸ் வந்து மஸ்ட்டு. ஸோ இது இல்லாமல் டயக்னல் லைன்ஸ், டயக்னல்னால் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வித் டிகிரியோடு ட்ராவல் பண்ணுற எல்லா லைன்ஸுமே டயக்னல் லைன்ஸ். ஃப்ரம் லெஃப்ட் கார்னர் டு டாப் ரைட் டாப் அந்த மாதிரி போகிற மாதிரியான டயக்னல் லைன்ஸ். இதுலேயே நீங்கள் வந்து டயக்னல் லைன்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, ஸோ இதே மாதிரி டயக்னல் லைன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ கீழேருந்து மேலே போட்ட மாதிரி மேலேருந்து கீழே போடுங்க. போடும்போது நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறேன் பாருங்கள். இது ரியல் டைம் தான். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடணும்னு அவசியம் இல்லை, பொறுமையாக போடுங்க. பட் அந்த ஹேண்ட் கண்ட்ரோல் வந்து நமக்கு வேணும். இதை நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, நீங்களும் இதை எக்ஸசைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஸோ தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 to 60 days நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு ஏபிசிடி படிக்கிற மாதிரி தான். ஒரு தடவை வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டோம்னா திரும்பி நம்ம எப்போ வேணாலும் ஓட்டலாங்கிற மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் தான். பட் டெய்லி நான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இது எனக்கு தேவையில்லை. பட் நீங்கள் கேப் விடுறீங்க அப்படின்னா இந்த வார்ம்அப் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் ஒரு ஆர்ட் ஒர்க்கை வரைய போகலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் ஹாரிசான்டல், வெர்டிக்கல் அண்ட் டயக்னல் லைன்ஸை நம்ம இதில் பார்த்துட்டோம். ஸோ இது இல்லாமல் கர்வ், இந்த மாதிரி கர்வ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வித் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அண்ட் ப்ரொப்போர்ஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இங்கே நான் ஒரு இடம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே ஸ்பைரல் போடுங்க. அதே மாதிரியே ரிட்டன் ஸ்பைரலை வந்து திருப்பி போடுங்க. ஸோ இது மைண்ட் அண்ட் மசில் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேசிக் ஷேப்ஸான ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஓவல் மாதிரியான ஷேப்ஸை வந்து டெய்லி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கை எடுக்காமல் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இப்படி வருது. நான் இங்கே போடுறேன். போடா, இதில் ஊக்கு சரியில்லை கைஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸை வந்து நீங்கள் டெய்லி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பேசிக் ஷேப்ஸ் மாதிரியே இதுக்கு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஆனால் வந்து இந்த மாதிரியான ட்ராயிங் எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் கர்வ் பண்ண கர்வ் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே ஜிக்ஸாக் போடுங்க. அப்படியே பேட்டர்ன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கர்வ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வ்ஸுமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கர்வ்ஸ் போட்டிருக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கர்வ்ஸ் போடுங்க, ஸ்பைரல் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி போடுங்க. அதாவது இது பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் நம்ம வந்து கரெக்டாக இதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வரணும், இது கொஞ்சம் தூரம் தள்ளி வரணும். இந்த கண்ட்ரோல் இருந்தால் தான் நம்மளால் இதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து ஹாரிசான்டல், வெர்டிக்கல் லைன்ஸ் போடுங்கள், கர்வ்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேசிக் ஷேப்ஸை வந்து கை எடுக்காமல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேட்டர்ன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெக்ஸ்சர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நான் ரெண்டும் சொல்லாமல் இருக்கேன், இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி இந்த லைன்ஸை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் லைன் அண்ட் ஸ்ட்ரோக்ஸாக ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அது மூலமாக நம்ம வந்து எந்த ஒரு ட்ராயிங்கையுமே அழகாக ஈஸியாக வரைய முடியும். இப்போ ஒரு ட்ரீ வரைகிறீங்க அப்படின்னா, இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா முடியாது. இப்போ ஒரு ஒரு பிரான்ச்சை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதை அழகாக வந்து கை எடுக்காமல் ஒரு ஸ்ட்ரோக்காக நமக்கு போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு தேவை இந்த ப்ராக்டிஸ்.
ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ரோக்கை வச்சு அந்த ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டுங்கிறத ஈஸியாக சொல்லிட முடியும். நான் வரைகிற கேரிக்கேச்சர்ஸ் ஒரு சிலது குழந்தை மாதிரி இருக்குது, எல்கேஜி டிராயிங் மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸை கரெக்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்மையிலே இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி குழந்தை மாதிரி கேரிக்கேச்சர் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீக் டியூட்டோரியலில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.